வணக்கம் வணக்கம். இங்கே ஆஸ்திரேலியாவில் வீடு வழியே எலி வந்தால் என்ன செய்கிறேன், சிலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தான் எலி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்குது. இந்த க்ளூ இருக்கும் இதில் ஆக்சுவலி. ஸோ இது சும்மா ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளூ இருக்கும். ஸோ அது திறந்து வச்ச பிறகு எலி நடமாடுற இடத்துல திறந்து வச்சா அது தண்டப்பாட்டுக்கு பிடிபட்டுரும். இங்கே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் நான் எலி இருக்கிறத கண்டேன். ஸோ அதை இதுதான் அந்த இது ஒரிஜினல் வந்து. ஸோ இதை நான் அப்படி ஓப்பன் பண்ணி ஒரு மீன் துண்டு, ஒரு கருவாடு ஃபிஷ், ட்ரை ஃபிஷ் ஒரு துண்டு வச்சேன். ஸோ அதை எடுக்க வந்திருக்காரு. ஐயோ பாவமண்ட மாதிரிக்கு மாட்டிக்கிட்டாரு. என்ன செய்கிறது, பிள்ளைங்க இருக்கிற வீடு, இதெல்லாம் இருந்து ஒரு பாய்சனை போட்டால் கஷ்டம் தானே. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் பிடிக்க வேண்டி கிடக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம யார் விரும்பி எலியை விடப்போகிறா, நான்டா எலி வளர்க்குற ஆள் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சாச்சு. இப்பொழுது நிறைய இருக்குது, இன்னும் வைக்க இருக்கிறோம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி எலி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாய்சன் பவுடர், பாய்சன் ஃபுட் அந்த மாதிரி வாங்கி வச்சா அது நம்மளுக்கே கேடாக போயிடும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் என்ன செய்ய, சும்மா டோலர் ஷாப் இல்லாட்டி சைனீஸ் கடையிலலாம், சைனீஸ் ஷாப்ஸ்லலாம் இந்த மாதிரி எலி பிடிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி க்ளூ இருக்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டால் பெஸ்ட்டு எலி கேட்சப் பண்ணுறதுக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.